திமுகவினருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர். திமுக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. தமிழகத்தில் சட்டமன்ற பேரவை இருப்பது போலவே சட்டமன்ற மேலவை கடந்த 1989 வரை செயல்பட்டுக்கிட்டு வந்தது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் சட்டமன்ற மேலவை உருவாவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. 1989 வரை செயல்பட்டு வந்த சட்டமன்ற மேலவை 2010 மீண்டும் கொண்டு வருவதற்கு அப்போதிருந்த முதலமைச்சர் மு கருணாநிதி முயற்சி மேற்கொண்டார். அதற்கான சிறப்பு அதிகாரியும் நியமிக்கப்பட்டார். ஆனால் அப்போது அந்த முயற்சி கைகூடல. தற்போது முன்னாள் முதலமைச்சரின் முயற்சியை நிறைவேற்றும் வண்ணம் மீண்டும் சட்டமன்ற மேலவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். இதற்காக ஏற்கனவே ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 4 நடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து ஆலோசனைகள் விரிவாக நடத்தப்பட்டிருக்கு. சட்டமன்ற மேலவையை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை 13 நடக்க இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வருவதற்காக தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா தெரியுது. இந்த தீர்மானத்தை தோழமை கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் ஏற்குமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்த போதிலும் அதிக பலம் பெற்றிருப்பதால் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற திமுக அரசு முழு முயற்சி எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 இந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கப்புறம் அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் வழங்கணும். இவ்வளவு அலுவல் நடைமுறைகளுக்கு பிறகு தமிழக சட்டமன்ற மேலவை நடைமுறைக்கு வரும்னும் எதிர்பார்க்கப்படுது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்எல்சின்னு அழைக்கப்படுவார். இவர்களுக்கு எம்எல்ஏக்கள் போன்ற சம்பளம், ஓய்வூதியம் போன்ற சலுகைகளும் கிடைக்கும். எம்எல்சி உறுப்பினர்கள் போட்டி மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும். இதற்கான ஆசிரியர் தொகுதி, உள்ளாட்சி மன்ற தொகுதி என பல்வேறு தொகுதிகள் இருக்கும். உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்பும் நபர்கள் அந்த தொகுதிகளை சார்ந்த பணியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தி மேலவையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உறுப்பினர்களை தேர்வு செய்யும். எம்எல்சியாக இருப்பவரும் அமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் திமுகவில் சட்டமன்ற மேலவை உருவாகுதுன்னு சொன்ன உடனேயுமே முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கிட்டாங்க. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறாரு. இதற்காக ஏற்கனவே ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 4 நடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் இது குறித்து ஆலோசனைகள் விரிவாக நடத்தப்பட்டிருக்கு. சட்டமன்ற மேலவையை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை 13 நடக்க இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வருவதற்காக தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா தெரியுது. இந்த தீர்மானத்தை தோழமை கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் ஏற்குமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்த போதிலும் அதிக பலம் பெற்றிருப்பதால் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற திமுக அரசு முழு முயற்சி எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 2 இந்த தீர்மானம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கப்புறம் அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் வழங்கணும். இவ்வளவு அலுவல் நடைமுறைகளுக்கு பிறகு தமிழக சட்டமன்ற மேலவை நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்எல்சின்னு அழைக்கப்படுவார். இவர்களுக்கு எம்எல்ஏக்கள் போன்ற சம்பளம், ஓய்வூதியம் போன்ற சலுகைகளும் கிடைக்கும். எம்எல்சி உறுப்பினர்கள் போட்டி மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும். இதற்கான ஆசிரியர் தொகுதி, உள்ளாட்சி மன்ற தொகுதி என பல்வேறு தொகுதிகள் இருக்கும். உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்பும் நபர்கள் அந்த தொகுதிகளை சார்ந்த பணியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இந்த தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தி மேலவையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உறுப்பினர்களை தேர்வு செய்யும். எம்எல்சியாக இருப்பவரும் அமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் திமுகவில் சட்டமன்ற மேலவை உருவாகுதுன்னு சொன்ன உடனேயுமே முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கிட்டாங்க.